அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக முன்னாடி வந்து பிஎஸ்சியில் முதலீடு பண்ணியிருந்தவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த அப்ளை பண்ணுறதுல வந்து பல பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட், அதாவது மொதல் ரெசிப்டையும் கடைசி ரெசிப்டையும் ஸ்கேன் பண்ணி மட்டும் அனுப்பியிருக்கீங்க. இதில் பிஎஸ்சிஎல் அதாவது செபியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு அதாவது எல்லா ரிசிப்டையும் ரசீதையும் அதில் ஸ்கேன் பண்ணி அனுப்பினா மட்டும்தான் எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த ரசீதுக்குரிய எந்த எத்தனை ரசீது வச்சிங்களோ அத்தனை ரசீதுக்குரிய அமௌண்ட்டு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முன்னாடி. அதுக்காக இது பல பேர், அதாவது 80% முதலீட்டாளர்கள் வந்து இந்த வேலையத்தையும் பார்த்துருக்காங்க. அதாவது நெட் சென்டரில் போய் அவங்க கொடுத்துட்றாங்க, அவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் வச்சு ஸ்கேன் பண்ணி விட்றாங்க ஏதோ கடமைக்குன்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட 100 200 வாங்கிட்டு விட்டாங்க. அப்புறம் இந்த இஷ்யூலாம் வந்த பின்னாடி இதுக்காக பல மெயிலு பல போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இதுக்காக கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக அதுக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதையும் இது பண்ணியிருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரசீது வச்சவங்க கவலைப்பட வேணாம், அதுக்கும் சேர்த்து கொடுத்துட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பாண்டு வந்து எல்லா ரசீதையும் சப்மிட் பண்ணிட்டு சரண்டர் பண்ணிவிட்டு பாண்டு மட்டும் கையில் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு எல்லா கோரிக்கையுமே மொத்தமாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா பேருமே பல பேர் பண்ண தவறுகள் இது எல்லாமே, பாண்டு வந்து கையில் வச்சுருக்கவங்களுக்கு சரண்டர் பண்ணவங்களுக்கு பாண்டு கையில் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி முதலீடு பண்ணவங்க வந்து டெத்தாக இருப்பாங்க, அவங்க நாமினி இருப்பாங்க, வாரிசுதாரர் இருப்பாங்க, அவங்களுக்கும் தனியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தனியாக வெப்சைட்டு க்ரியேட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் இது பண்ணி அப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கு என்னான்னு கேட்க சொல்லியிருக்காங்க. இதனால் வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் இதனால் வரைக்கும் தெரியாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தவங்களுக்கு புதுசாக ஏதாவது அப்டேட் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கவலைப்பட வேணாம், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு உண்டு. பாண்டு வச்சுருக்கவங்களும் கவலைப்பட வேணாம், முதலீடு பண்ணவங்க டெத்தாக இருந்தாலும் அவங்க வாரிசுதாரர்கள் எதுவும் கவலைப்படும், அவங்களுக்கும் உண்டு. ரசீது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு பண்ணவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க, கோரிக்கையை வச்சுருக்காங்க. செபிட்டே இருந்து ஓரளவு ஃபுல்லாக லேண்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஏலத்தில் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கூடிய சீக்கிரத்தில் அதை கொடுத்துருவாங்க. இந்த கொரோனா இது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடுச்சு, 2 வருஷமே கொரோனாலேயே போயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பட்டனில் இணைய வேண்டியவருங்க இணைஞ்சிக்கோங்க. அவங்களுக்கு தனியாக டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் தனியாக இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்கப்படும், அதில் 59 ரூபா மட்டும் கட்டணும். அதுக்கு ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் வீடியோ கீழேயே இருக்கும். வேறு ஏதாவது வேணும்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, மெயிலோ ஏதாவது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மட்டும் தேவைப்பட்டால் அந்த இதை பே பண்ணிவிட்டு மெயில் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். எந்த ஒரு டவுட்னாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை எல்லா விதத்துக்கும் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஏஜென்ட்டு வந்து அவங்க உங்களை கீழே இருக்கவங்க கஸ்டமர்கிட்ட வந்து எல்லாமே எடுத்து சொல்லுங்கள். ஒவ்வொரு இதுவுமே அவங்க உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் இது பண்ண வேணாம், எல்லாமே எடுத்து சொல்லுங்கள். வீடியோவை காமிங்க, எல்லாமே ஃபோட்டோ காமிங்க, எல்லாமே கண்டிப்பாக கிடச்சின்னு சொல்லிவிட்டு. வேறு ஏதாவது டவுட்னா ஜாயின் பட்டனில் இது பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் எல்லாத்துக்கும் வீடியோவை.